श्रीमान् वेंकटनाथार्यः कविता किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तायतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् श्रीरुण्डतो पुल् त्रिवेङ्कटमुडयान् पारुण्रचुन्न पळमोळियुळ् ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு பானேரப்போமளவும் வாழ்வேன். சுவாமி தேசிகனுடைய உபகார சங்கிரகத்துல இப்ப நம்ம இந்த சரீரத்திலேருந்து பிராணன் கிளம்புற சமயத்துல பெருமாள் பண்ணக்கூடிய உபகாரங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் சொல்லச்சு சொர்க்க நரகாதிகளுக்கு போகும் நாடி விசேஷங்களிலே பிரவேசிப்பியாதே ஒருவன் அடியேனுள்ளான் என்னும்படி ஹார்தரூபத்தாலே இடம் பார்த்து எடுக்க நினைக்கிற தனக்கும் பரரூபத்தாலே மீளா வடிமை பண்ணிக்கொள்ள இருக்கிற தனக்கும் செவ்விதான சேம வழிக்கு முகமான பிரம்மநாடி முகத்திலே பிரவேசிக்கும் அதுவும். இந்த ஆத்மா சரீரத்தை விட்டு கிளம்பணும். சரீரத்தை விட்டு கிளம்பிச்சு நாடிகள் மூலமாக தான் இந்த ஆத்மா வெளியில கிளம்பணும். இந்த நாடிகள் பல உள்ளன. அதுல பிரம்ம நாடின்ற ஒரே ஒரு நாடி. அந்த நாடி மூலமாக யார் போறாளோ அவளால தான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு அர்ச்சராதி மார்க்கத்துக்கு போக முடியும். அந்த பிரம்ம நாடியில பிரவேசிக்காத போயிட்டோம்னாக்கா அர்ச்சராதி மார்க்கத்திலேயே போக முடியாது. அந்த மீதி நாடிகள்லாம் எப்படி இருக்கும்னாக்கா சொர்க்கத்தை அடைவிப்பிக்கிற நாடிகள், நரகத்தை அடைவிப்பிக்கிற நாடிகள், இப்படி பலவிதமான நாடிகள் உள்ளன. அதுல எல்லாம் போக விட்டாத பண்றது பெருமாள் பண்ற ஒரு உபகாரம், சொர்க்க நாடியில பிரவேசிக்கும்படியாக பண்றது ஒரு உபகாரம். இந்த ரெண்டு உபகாரமும் பெருமாள் பண்றது எதுக்காகனாக்க ஸ்ரீவைகுண்டத்துல போய் பெருமாளுக்கு அனவரதம் கைங்கரியம் பண்றது இருக்க, அதுதான் நமக்கு க்ஷேமம். அந்த க்ஷேமத்தை ஏற்படுத்துறதுக்காக அதுக்கு ஆரம்பமாக இந்த பிரம்ம நாடியில பெருமாள் நம்மள பிரவேசிப்பிக்கிறார் என்பது வரைக்கும் இதுக்கு முன்ன பார்த்தோம். இப்போ அடுத்தது சொல்றார், சேற்றிலே விழுந்த சிறு மக்களை பிதா அழுக்குடனே எடுத்துக்கொண்டு கரையேறுமா போலே சூக்ஷ்ம சரீரத்தோட ஸ்தூல சரீரத்தில் நின்று கொண்டும் புறப்படும் அதுவும். பெருமாள் பண்ற ஒரு உபகாரம், எப்பேற்பட்ட உபகாரம்ன்றத சொல்லி சொல்ற. பெருமாள் என்ன பண்றன்னா ஒரு குழந்தை சேத்துல விழுந்துடுத்து, சேத்துல குழந்தை விழுந்துடுத்துனாக்க அந்த குழந்தைய அப்பா இது சேத்துல விழுந்துடுத்து தொட்டா அழுக்கா போயிடும், துணி அழுக்கா போயிடும், கை அழுக்கா போயிடும், உடம்பு அழுக்கா போயிடும்னு பார்ப்பேன். அப்பா பார்க்க மாட்டேன். அந்த குழந்தை விழுந்த விழுந்த உடனே ஐயோ அந்த குழந்தை சேத்துல விழுந்துடுத்தேன்னுட்டு தன்னுடைய ஒரு நிலைமை எதையுமே பார்க்காமல் குழந்தையினிடத்துல ஒரு பரிவோட குழந்தைய தூக்கி இல்லைன்னா அழிந்து போயிருத்துனாக்கா அது போயிடும், குழந்தைய போயிடும், அதுல இருந்து மீண்டே வர முடியாது. அதை தூக்கி எடுத்து அணைச்சிண்டு அதுக்கு அந்த சேத்துல மண்ணெல்லாம் அலம்பி விட்டு அதுக்கப்புறமா குழந்தைய கொஞ்சரா மாதிரி பெருமாள் நம்மள பண்றாராம். நாம இந்த சம்சாரத்துல ஒழுந்துட்டு இருக்கோம். இந்த சம்சாரத்துல எத்தனையோ பாபங்கள் புண்ணியங்கள் இவைகள்லாம் மாறி மாறி பண்ணிண்டு அதுக்கப்புறமா துக்கம் சுகம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கர்மா, இந்த சுகதுக்க ரூபமான கர்மாவனால இது ஒரு சேரு. இந்த சேர்ல இருந்து கேரவே முடியாது. இது பண்ணமானா ஒரு நாளைக்கு சுகம் பண்ணமா இருக்கும், ஒரு நாளைக்கு துக்கம் வரும். புண்ணி பாப்ப ரூபமான கர்மா பண்ணமான அந்த புண்ணி பாப்ப ரூபமான கர்மாவனால சுகதுக்கங்கள்லாம் வரப்போறது,
ஒரு சமயத்துல நன்னா இருந்துட்டு இருக்கிறவா பார்த்தோமா, இன்னொரு க்ஷணத்துல பார்த்தோம்னா நமக்கே உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவான். எப்ப நமக்கு உடம்பு சரியில்லை எப்ப நன்னா இருப்போம்னு நமக்கு தெரியாது. ஆகையால எப்ப நாம சௌக்கியமா இருக்கோம்னு சந்தோஷமா இருக்கோம்னு எப்ப சொல்ல போறோம், எப்ப எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு என்னால முடியலன்னு துக்கத்தை சொல்ல போறோன்றது தெரியாது. ஆகையால சுக துக்கங்கள் ரெண்டும் மாறி மாறி வந்துட்டு இருக்கிறது. இந்த சுக துக்கங்களுக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கிறது புண்ணியம் பாப்பம்ன்றது கர்மாக்கள். அந்த புண்ணிய பாப்ப ரூபமான கர்மாக்களோடு சேர்ந்து இருக்கிறது தான் இந்த சம்சாரம்ன்றது, இந்த பிரகிருதியில இருக்கிறதுன்றது. இந்த சம்சாரத்துல நாம ஒரு சேத்துல அழிந்திருக்க மாதிரி அழிந்திருக்கோம். இந்த அழிந்து இருக்கிறதுனால இந்த ஸ்தூல சரீரத்தோட கூட இப்ப இந்த செவி வாய் கண் மூக்குன்னு எல்லாம் சொல்லக்கூடிய இந்திரியங்களோடு கூடிய இருக்கிற இந்த ஸ்தூலமான ஒரு பெருசா இருக்கிற சரீரத்தோட நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கிறது இருக்கச்சே, இந்த சரீரத்தோட அனுபவம்ன்றது ஆத்மாவுக்கு தான் வரும், சரீரத்துக்கு வராது. ஆகையால சரீரத்துக்கு வராத அனுபவம் ஆத்மாவுக்கு இருக்கிறதுனால இந்த ஆத்மாவை பெருமாள் என்ன பண்றாருனாக்க, நம்மளுடைய கர்மாவெல்லாம் போக்கடிக்கும்படியாக பண்ற போக்கடிக்கிறார். அவர் எப்படி போக்கடிக்கிறேன்றதான் பார்க்கணும். பக்தி பிரபத்தி என்று சொல்லக்கூடிய இரண்டு உபாயங்கள், இந்த உபாயங்களை கொண்டு பக்தி பிரபத்தி ரூபமான உபாயங்களை நம்மளை அனுஷ்டிக்க வச்சு பெருமாள் நம்மளை ரக்ஷணம் பண்றார். இப்போ கடைசி சமயத்துல அந்த பிராஜ்ஞேனாத்மனா சம்பரிஷ்வக்தகா என்று சொல்ற, பிராஜ்ஞேன ஆத்மனா பரமாத்மாவாக எல்லாம் சர்வஜனாக எழுந்தருள் இருந்திருக்கிற பரமாத்மாவினாலே சம்பரிஷ்வக்தகா நன்று அணைக்கப்பட்டவர்களாக, பிராஜ்ஞேனாத்மனா சம்பரிஷ்வக்தகா நன்று அணைக்கப்பட்டவர்களாக நாம என்ன பண்றோம்னு கேட்டோம்னாக்க, அவன் அழைச்சுண்டு போறோம், நம்மள அழைச்சுண்டு போறான். அதுவும் ஹிருதய நாடி இல்ல, அது பிரம்ம நாடி இல்ல, பிரகாசி அந்த பிரம்ம நாடிய ஒரு விளக்கு போட்டு காமிக்கிற மாதிரி காண்பிச்சு அந்த பிரம்ம நாடி உள்ள நம்மள பிரவேசிப்பித்து அவன் அழைச்சுண்டு போறான். சூக்ஷ்ம சரீரத்தோட ஸ்தூல சரீரத்தில் நின்று கொண்டு புறப்படும் அதுவும், இந்த ஸ்தூல சரீரத்திலேருந்து கிளம்பச்சே ஒரு சரீரம் இருக்கும், அது சூக்ஷ்ம சரீரம்னு பேர். என்ன ஆத்மாவை சரீரம் இல்லாத இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. ஆத்மான்றது ஏதோ ஒரு சரீரத்தோட தான் எப்பவுமே இருக்கும். சரீரம் இல்லாத ஆத்மான்றது நம்ம மனசுக்கே வராது. இதே சமயத்துல கமனம், இப்ப இங்க இந்த இடத்துல இருந்து பூலோகத்துல இருந்து ஆரம்பிச்சு அர்ச்சராதி மார்க்கத்திலேயோ ஏதோ ஒரு மார்க்கத்தினால நாம் போய் சேரணும், விரஜா நதி பர்யந்தம் போய் சேரணும். அந்த விரஜா நதிக்கு அப்புறமா அங்கேருந்து விரஜா நதியிலேருந்து அது தீர்ச்சாமாடின பிற்பாடு அப்ராக்கிருத்தமான சரீரம் வரும். இப்ப இதுவரைக்கும் போகணுமே, இது போறதுக்கு என்ன பண்றது என்ன கேட்டா, இந்த சரீரம் விரஜா நதி வரைக்கும் போறதுக்காக ஒரு சரீரம், சூக்ஷமான சரீரம். இந்த ஸ்தூல சரீரத்தோட போக முடியாது, சூக்ஷமான ஒரு சரீரம் நமக்கு ஏற்படும். அந்த சூக்ஷமான சரீரம் எதுக்காக ஏற்படும்னா, இந்த கமனம் இங்கேருந்து போறதுக்கு அங்க அங்க வழியில ஏற்படக்கூடிய உபச்சாரங்களை எல்லாம் அனுபவிப்பதற்கு, அப்படி இந்த ரெண்டுத்துக்காகவே சூக்ஷ்ம சரீரம் உண்டு. இந்த ஸ்தூல சரீரத்திலேருந்து சூக்ஷ்ம சரீரத்தோட கூட இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுறோம் நாம, சூக்ஷ்ம சரீரத்தோட கூட இருக்கிற ஆத்மா இருக்க, இந்த ஆத்மாவையும் இப்படி கிளம்பும்படியாக பண்றது இருக்க, இதுவும் பெருமாள் பண்ற உபகாரம். இதுவரைக்கும் உத்கிரமண காலத்திலே எம்பெருமான் செய்யும் உபகாரங்களை சொன்ன, உத்கிரமண காலம் இந்த சரீரத்திலேருந்து வெளியில கிளம்புற சமயத்துல பெருமாள் பண்ணக்கூடிய உபகாரங்களை சொல்லி சொன்னார். இப்ப இங்க ஒரு விஷயம் பார்க்கணும், ஆரம்பத்திலேருந்து இந்திரியங்கள்லாம் நம்மளுடைய இந்திரியங்கள் ஒன்னு ஒன்னா லயத்தடைஞ்சு, மனசுல லயத்தடைஞ்சு, மனசு வந்து பிராணவாயுல லயத்தடைஞ்சு, பிராணவாயு வந்து ஜீவன்ல லயத்தடையிறது, அந்த ஜீவன் வந்து எம்பெருமானாலே அணைக்கப்படு அணைப்பை பெறுகிறது,
அதுக்கப்புறமா அந்த எம்பெருமானாலே காண்பிக்கப்பட்ட வழியில பிரம்மநாடி வழியாக பிரவேசம் பண்ணி இவன் இந்த ஜீவன் வெளியில போறது. இடையில அந்திம ஸ்மிருதியையும் பெருமாள் ஏற்படுத்துறார். இதெல்லாம் உத்கிரமண காலத்துல பெருமாள் பண்ணக்கூடிய உபகாரங்கள் என்று சொல்லுவோம். இதுக்கு மேல அந்த விரஜா நதிக்கரை வரைக்கும் போற வரைக்கும் பெருமாள் பண்ற உபகாரங்களை சொல்லி சொல்ற. இதுக்கு நிர்யாண அதிகாரம்னு பேர். இந்த நிர்யாண அதிகாரம்ன்றது மூன்றாவது அதிகாரம். ஏற்கனவே ரெண்டு அதிகாரம் நாம பார்த்துட்டோம். அதுல சொல்லச்சு இந்த ஜீவனுக்கு முதல்ல பெருமாள் நமக்கு பண்ணின உபகம் பரமஹிதத்தை பத்தி சொல்லி சொன்ன. பூர்வ உபகார பரம்பரைன்னு சொல்றது எப்படி இந்த பக்தி பிரபத்தி அனுஷ்டிக்கிறதுக்கு முன்ன பெருமாள் பண்ண உபகாரங்களுடைய வரிசை இருக்க அந்த வரிசைய சொல்லி அதுல இருந்து நமக்கு அதை பத்தி நமக்கு சொல்லி சொன்னார். ரெண்டாவது உத்கிரமண காலத்துல பண்ணக்கூடிய உபகாரங்களை சொல்லி சொன்னார். சாதனாதிகாரம்ன்றது ரெண்டாவது அதிகாரம். இது மூன்றாவது அதிகாரம் நிர்யாண அதிகாரம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த நிர்யாணத்தும் போது என்ன நடக்கிறதுன்றதை பார்ப்போம். இப்படி நல்வழி நடத்துகைக்கு ஒருப்பட்ட தான் பாலக்ரீடா விசேஷத்தாலே வழிதப்பி போன குமாரனை அரண்ய பிரதேசத்தில் நின்றும் மீட்டு ஆஸ்தான விசேஷத்தளவும் சுப்ரீதனாய்க்கொண்டு நடத்துகிற சார்வபௌமன் தன் சாமந்தரானவர்கள் எல்லாரும் இக்குமாரனை சத்கரிக்கும்படி பண்ணுமா போலே தனக்கு அந்தரங்கர்களான அர்ச்சிராதி புருஷர்களை இட்டு தம்தாம் எல்லைகள் தோறும் இவனை எதிர்கொண்டு உபச்சரிக்கும்படி பண்ணும் அதுவும். அதாவது இந்த ஆத்மா சூக்ஷ்ம சரீரத்தோட கிளம்புறது. இந்த சூக்ஷ்ம சரீரத்தோட கிளம்பச்சு பகல் ஒளி நாள் உத்தராயணம் ஆண்டு என்று வரிசையா சொல்லிட்டு வர இப்படி எல்லாம் போய் சூரியலோகம் சந்திரலோகம் சூரிய மண்டலத்துக்கு உள்ள போறது சந்திரலோகத்துக்கு போறது இந்திரலோகத்துக்கு போறது பிரஜாபதி இப்படி எல்லாம் இந்த லோகங்கள் எல்லாம் தாண்டி போறேன். இப்படி இந்த ஆத்மா கிளம்பி விரஜா நதி வரைக்கும் போய் சேர்றது. இப்படி போய் சேரச்சு அங்கங்க நமக்கு பெரிய உபச்சாரங்கள்லாம் நடக்கிறதாம். இந்த பிரபன்னாளுக்கு எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணவாளுக்கு அவ சந்திரலோகம் போனான்னா சந்திரலோகத்துல இருக்கிற சந்திரனை எதிர்கொண்டு அழைத்து அங்க இருக்கக்கூடிய பெரிய என்ன பெரிய ஒரு உபச்சாரமோ அந்த உபச்சாரத்தை நமக்கு பண்றோம். அதே மாதிரி இந்திரலோகத்துக்கு போகச்சு இந்திரன் உபச்சாரம் பண்ணி நம்மள வழி அனுப்பி வைக்கிறோம். அதே மாதிரி பிரம்மலோகத்துக்கு போகச்சு பிரம்மா நமக்கு உபச்சாரம் பண்ணி இந்த பிரபன்னாளுக்கு உபச்சாரம் பண்ணி அனுப்பி வைக்கிற இதுதான் நடக்கிற நிகழ்வு. இந்த நிகழ்வை ஒரு திருஷ்டாந்தத்தோட சுவாமி ஆச்சரியமா சாதிக்கிறார். நல்வழி நடத்துகைக்கு ஒருப்பட்ட தாம் அப்படின்னர். தான்றதுனால எம்பெருமான் நடத்தும் பெருமாள் பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டே இந்த சேத்தனனை இந்த ஜீவாத்மாவை எப்படியானா உஜ்ஜீவப்படுத்தணும் எப்படியானா நல்வழிப்படுத்தணும் இனிமே இந்த சேத்தனனுக்கு சம்சார கந்தமே சம்சார வாசனையே இருக்கக்கூடாது. இது ஸ்ரீவைகுண்டத்துல இந்த ஜீவாத்மா இருந்துண்டு எப்பவும் பெருமாளுக்கு தனக்கு கைங்கரியம் பண்ணும்படியான நிலையில இருக்கணும் என்று பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டே அதுக்காக அவர் என்னென்ன பண்றேன்றத சொல்லி சொல்றார். ஒரு சமாச்சாரத்தை சொல்லி சொல்றார். நாம ரகசிய சாரத்தை பார்க்கச்சு மணிவர இவசௌரேகே நித்திய ஹிருத்யோபி ஜீவகா கலுஷ மதிஹி அவிந்தன்னே கிங்கர துவாதிராஜ்யம் விதி பரிணதி பேதாது வீட்சிதா தேன காலே குரு பரிஷதுபஜம் பிராபிய கோபாயதி ஸ்வம் என்று சாதிக்கிறார். உபோத்காத அதிகாரத்துல சுவாமி தேசிகன் நம்மளுடைய நிலை எப்பேற்பட்ட நிலை தெரியுமா? பெருமாளுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய கௌஸ்துபஸ்தானியாள்
மணிவர இவ சௌரேகே நித்திய ஹிருத்யோபி ஜீவக. இந்த ஜீவன் எப்பவும் எம்பெருமானுடைய திருமார்பிலேயே இருக்கக்கூடியவர்கள். கௌஸ்துபம்ன்றது இருக்க மிக உயர்ந்த ஒரு ரத்னம். அந்த ரத்னம் மாதிரி நாம இந்த ஜீவன்களை பெருமாள் தன்னுடைய திருமார்பில் இருந்துட்டு இருக்க வச்சுருக்க. அப்படி இருக்க வேண்டியவா நாம. அப்படி இருக்கச்சே மணிவர இவசௌரேகே நித்திய ஹிருத்யோபி ஜீவகம் கலுஷமதிஹி அவிந்தன்னே கிங்கர சுவாதிராஜ்யம். இவன் கலுஷமதியாக இருந்திருக்கான். புத்தி இவனுடைய எண்ணம் இருக்க இது ஒரு பாப விசேஷத்தினால மாறி போயிருக்கு. அந்த பகவத் கைங்கரியத்துல ஈடுபடாமல் இந்த சம்சாரத்திலேயே இருக்கும்படியான ஒரு நிலை இவனுக்கு வந்துடுச்சு. அதனால கிங்கரத்வாதி ராஜ்யம் அவிந்தன்னு அந்த பெருமாளுடைய சாம்ராஜ்யம் இருக்க அந்த சாம்ராஜ்யத்தை இவன் அடையாதவனாக போயிட்டான். அந்த சாம்ராஜ்யத்தை அடையாதவனாக போயிட்டதுனால விதி பரிணதி பேதா வீட்சிதா தேனகாலி. இவன் என்ன பண்றான்னாக்க விதி பரிணதி பேதா வீட்சிதா. இவனுடைய ஒரு புண்ணிய விசேஷம், புண்ணிய விசேஷத்தினால காலே வீட்சிதா பெருமாளாலே கட்டாட்சிக்கப்பட்டவனாக ஆச்சாரியனை அடைந்து இந்த ஆச்சாரியனிடத்திலிருந்து ஆச்சாரியன் மூலமாக மோட்சத்துக்கு வரும்படியாக பண்றன்னு சொல்லி சொல்ற. இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்துறதுன்னு பெருமாள் சங்கல்பம் பண்ணிட்டார். அந்த பெருமாள் சங்கல்பம் பண்ணிட்டதுனால அந்த பெருமாளுடைய சங்கல்பம் நம்மள வந்து எப்படியான மோட்சத்துக்கு நம்மள சேர்த்துடணும்ன்றது தான் அவருக்கு. இப்ப இந்த இடத்துல பெருமாளாலே சங்கல்பிக்கப்பட்டவராக இருந்துருக்கிற இவனாலேன்னு அர்த்தம். இப்ப இவனுக்கு ஏன் இப்ப மோட்சத்துக்கு போலாம் இல்லையோ, அவர் பாட்டுக்கு ஆயிச்சம் போக வேண்டியது தானே. இதுல என்ன பெரிய பிரமாதம், அவர் ஆயிச்சம் போறது யார் கேட்க போற, ஒத்தரும் ஒண்ணும் கேட்க போறது இல்லை, ஆகையில அவர் ஆயிச்சம் போலாமேன்னு சொன்னமன்ன அந்த இடத்துலதான் ஒரு கஷ்டம் இருக்கு. ராஜாவாக இருக்கிறவன் ஒத்தனை தன்னுடைய குழந்தையாக ஏத்துண்டானாலும் கூட சாமந்தக்கால்னு சிற்றரசர்கள்லாம் கூட அதை ஏத்துக்கணும், அந்த ஏத்துண்டு அங்கீகாரம் பண்ணணும், அப்பதான் ராஜாவுக்கு ஒரு விசேஷம் ஏற்படும். அந்த மாதிரி சொல்லச்சே இந்த இடத்துல என்ன சொல்றன்னு கேட்டோம்னாக்க, ஒரு ராஜா வேட்டையாட போறான். வேட்டையாட போற இடத்துல சபரிவாரமா குழந்தை குட்டியோட எல்லாரோடையும் வேட்டையாட போறான். அப்படி மொத்த பேரும் போகச்சே வாய்ப்பே அதாவது பேச தெரியாத ஒரு குழந்தை, அந்த குழந்தையும் கூட அழைச்சம் போறான். அந்த குழந்தை வழி தப்பி போயிடுத்து. வழி தப்பி போனதுனால அந்த குழந்தைய எங்க தேடினாலும் கிடைக்கல. வேட்டையாடிட்டு வந்த பிற்பாடு பார்த்தோம்னா குழந்தையே கிடைக்கல, ஏமாந்து போயிடுறான். இந்த ராஜா ஏமாந்து போயிட்டதுனால அந்த குழந்தை கிடைக்காததுனால ஒரு காலத்துல அவ்வளவுதான், சரி குழந்தை எங்கேயோ தொலைஞ்சு போயிடுத்து, தப்பி போயிடுத்து, எங்க போலீஸ் எங்க அடிச்செடுத்தோ இருக்கோ இல்லையோ என்னமோ தெரியலன்ற ஒரு நிலையில இருந்தது. ஒரு கால விசேஷத்துல ஒரு மகர்ஷி மாதிரி ஒரு பெரியவர் ஒருத்தர் பாக்குறேர். இந்த குழந்தைய பார்த்தோம்னா இந்த லட்சணங்களோட இருந்துருக்க. இந்த குழந்தை வந்து ஒரு வேடுவச்சேரியில வளர்ந்து வளருது. ஒரு வேடுவச்சேரியில வளர்ந்து வரச்சே அந்த பசங்களோட கூட அது அழுக்கோட கூட அந்த பசங்களோட போறது அது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு. அந்த சமயத்துல இந்த குழந்தைய பார்த்த உடனே ஒரு மகான் சொல்றார், இந்த ராஜ லட்சணம்லாம் இருக்கு, இந்த சாமுதிரிகா லட்சணத்தை பார்த்த உடனே இந்த பையன் வேடுவச்சேரியில இருக்க வேண்டிய பையன் இல்லை என்று தீர்மானம் பண்ற. அப்புறமா அந்த வேடுவனை போய் கேட்கிறார், எங்கேந்திரா இந்த குழந்தை வந்தது, என்ன சமாச்சாரம் அப்படின்னு எல்லாம் கேட்கச்சு. ஏதோ இந்த நாள்ல இந்த சமயத்துல இது குழந்தை ஒன்னும் அழுதுந்து, சரிப்போ நான் என்ன பண்ண முடியும், நான் ஆயிச்சம் வந்தேன், நான் எங்க வீட்டுல என்ன சாப்பாடு இருக்கோ அந்த சாப்பாடெல்லாம் நான் அதுக்கு கொடுத்தேன், சாதம் போட்டுட்டேன், என்னோட என் பசங்களோட பசங்களா அதுவும் இருக்கட்டும், நான் வளர்த்துட்டு வரேன் நானு என்று அந்த வேடுவன் சொல்லிட்டான். அந்த வேடுவன் சொன்ன பிறகு இவருக்கு தெரிஞ்சு போச்சு, எந்த நாள் அவன் சொன்னானோ அந்த நாள்ல தான் ராஜா வந்து அந்த காட்டுக்கு வந்திருக்கான். அந்த காட்டுக்கு வந்த சமயத்துல தன் குழந்தைய தப்ப விட்டதும் அவன்தான் இந்த குழந்தை தான் ராஜாவனுடைய குழந்தைன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. அந்த ராஜாவனுடைய குழந்தைன்னு தீர்மானமான பிற்பாடு ராஜாவிடத்துல போய் சொல்றான்,
அப்பா நீ இத்தனை வருஷத்துக்கு முன்ன உன் குழந்தைய விட்டுட்டிய, அந்த குழந்தை இப்போ இந்த வேடுவச்சேரியில வளர்ந்துட்டு வருது, ஆகையால அந்த வேடுவச்சேரியில இருக்கிற குழந்தை உன்னுடைய குழந்தை தான், நீ எடுத்துட்டு வளர்க்கணும்னு சொல்லி சொல்றான். ராஜா போய் பாக்குறான், பார்த்தா அந்த குழந்தை ராஜலட்சணத்தோட இருந்துட்டு இருக்கு. அந்த வேடுவனும் இந்த குழந்தைய ராஜாவுன்ட்டு ஒப்படைச்சிடுறான். இவன் இப்ப அன்னைக்கு மாதிரி இருந்த சின்ன குழந்தையா இல்ல, இவன் 10-15 வயசு குழந்தையா இருந்துட்டு இருக்கான். இந்த 10-15 வயசு குழந்தையா இருக்கச்சே இந்த குழந்தைக்கு, எனக்கு ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்கிருக்கேன், 40 ரூபாய். சரி அப்படியா, சரி வேணும் சரி. ஆகையால இப்ப என்னாச்சு, இந்த குழந்தைக்கு வேற வழியே இல்லை. ராஜா இந்த குழந்தைய நல்லத்தனமா சரி தான் அங்கீகரிச்சிட்டான். ராஜா அங்கீகரிச்ச பிறகு அந்த ராஜாவுக்கு அதுக்கு வேண்ட திருஷ்டாதிருஷ்ட சம்ஸ்காரங்கள்லாம் பண்றது, இந்த வேடுவச்சேரியில இந்த குழந்தை வளர்ந்ததுனால இது ஒரு அழுக்கு துணி எல்லாம் உடுத்தின்னு இருக்கோம், இந்த மாதிரி எல்லாம் இல்லாதபடி இதுக்கு நல்ல துணியா நன்னா குளிப்பாட்டி சிகை அலங்காரம் எல்லாம் பண்ணி அந்த குழந்தைய ஏத்துக்கிறான். அதிருஷ்ட சம்ஸ்காரம் உபநயனம் எல்லாம் பண்ணி அந்த ராஜாவை ஏத்துன்னு, ராஜா அந்த குழந்தைய ஏத்துன்ட்டான். ராஜா குழந்தைய ஏத்துண்டா கூட இந்த சாமந்தகள்லாம் இவன் ராஜகுமாரன்னு எல்லாரும் ஒத்துக்கணுமோ இல்லையோ, சிற்றரசர்களாமும் ஒத்துக்கணுமோ இல்லையோ, அததான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. சிற்றரசர்களையும் ஒத்துக்கும்படியாக பண்ணி ராஜா பண்ற காரியம், சிற்றரசர்களையும் இந்த குழந்தைய ராஜகுமாரன் தான் என்று ஒத்துக்கும்படியாக பண்ணி அவர்களாலேயும் ஒரு ராஜகுமாரனுக்கு என்னென்ன உபச்சாரங்கள் செய்வார்களோ அத்தனை உபச்சாரங்களும் இவன் தான் உண்மையிலேயே ராஜகுமாரனாக இருக்கிறதுனால இவனுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களாம். இதுதான் சொல்ற பாலக்ரீடா விசேஷத்தாலே வழி தப்பி போன குமாரனை அரண்ய பிரதேசத்தில் நின்றும் மீட்டு. இவன் காட்டுல ஒரு வேடுவச்சேரியில வேடுவ குழந்தைகளோட குழந்தையா இந்த குழந்தை விளையாடுறான். ஆகையால அதுலேருந்து அந்த காட்டிலேருந்து அந்த குழந்தைய மீட்டு ஆஸ்தான விசேஷத்தளவும் சுப்ரீதனாய் கொண்டு நடத்துகிற சார்வபௌமன். இந்த குழந்தைய இத்தோட நிறுத்தல, இந்த குழந்தைய ராஜா ஏத்துண்டு தன்னுடைய ராஜ சபையில கால் கிலோ போட்டோம். ஆகையால ராஜ சபையில இந்த குழந்தைய இளவரசன் எங்க உட்காரணுமோ அந்த உட்காரத்துல அந்த இடத்துல உட்காரும்படியாக பண்ணி பண்றான். தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறார். ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கச்சே பெரிய சபைய கூட்டுரு. ராமர் வந்து ஜேஷ்ட புத்திரர், இது வந்து தர்மமான மார்க்கத்திலேயே தசரத சக்கரவர்த்திக்கு அப்புறமா ஜேஷ்ட புத்திரராக இருக்கிற ராமர் தான் அந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டியவர், அவர் தான் சக்கரவர்த்தியாக, அவர் தான் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண வேண்டியவர், அவர் தான் பிற்பாடு தசரத சக்கரவர்த்திக்கு அப்புறமும் சக்கரவர்த்தியாகவும் ஆக வேண்டியவர். அப்படி இருந்தாலும் கூட தசரத சக்கரவர்த்தி என்ன பண்றார், அந்த சபையை மொத்த பேரும் கூப்பிடுறார். மொத்த பேரையும் கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி தோன்றது, என்னுடைய பையனை நீங்க வயசாயிட்டதுனால யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அந்த ராஜ்யபாரத்தெல்லாம் அவனிடத்துல ஒப்படைக்கணும்னு தோன்றது, நீங்கள்லாம் என்ன சொல்றங்கோ என்று அங்க வந்திருக்கிற சிற்றரசர்கள், அது தவிர மகரிஷிகள், இன்னும் மீது என்னென்ன யார் யாரெல்லாம் மந்திரிமார்கள், இவா எல்லாருடைய அபிப்பிராயத்தையும் தசரத சக்கரவர்த்தி கேக்குறேன். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அங்கதான் அயோத்தியா காண்டத்துல ராமனுடைய குணங்கள் எல்லாம் விசேஷமாக சொல்லக்கூடிய இடம் அந்த அயோத்தியா காண்டத்துல வரக்கூடிய அந்த 2-3 சர்க்கங்கள் தான். அப்ப எல்லாருமே இதுதான் நாங்க எத்தனையோ நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கோம், இந்த காரியத்தை நீ பண்ணாக்கா இதை காட்டிலும் எங்களுக்கு சந்தோஷமான விஷயம் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அங்கீகாரம் பண்ணிடுறா. தசரத சக்கரவர்த்தி என்ன கேட்கிறாரோ அது சொன்னதான் அப்படியே அங்கீகாரம் பண்ற. இப்ப இது அங்கீகாரம் பண்ணினத்துக்கு
இது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. ஏன்னா இத்த அங்கீகாரம் பண்றதுக்கு என்னன்னா, ராமர் வந்து அரண்மனையிலேயே வளர்ந்து வந்துருக்கே, அவர் தான் வந்து தசரத சக்கரவர்த்திக்கு அடுத்ததான வாரிசாக இருக்கிறவர், நியாயமான மார்க்கத்துல அவர் தான் ஜேஷ்ட புத்திரராக இருந்துருக்கார். எந்த ஒரு விவாதமும் இல்லாத ஒரு விஷயம். அதோட மாத்திரமில்ல, ராமனிடத்துல இல்லாத நற்பண்புகளே இல்லை என்னும் அளவுக்கு நற்பண்புகளோடு இருக்கிறவர் ராமர். அப்பேற்பட்ட ராமரை தசரத சக்கரவர்த்தி தன்னோட தனக்கு பிறகு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லச்சு எல்லாரும் சிற்றரசர்கள், அங்க இருக்கிற மந்திரிமார்கள், பிரஜைகள், மகர்ஷிகள் எல்லோரும் அங்கீகாரம் பண்றான்றதுல இதுல ஒரு ஆச்சரியமே இல்லை. இந்த இடத்துல என்னன்னு கேட்டோம்னாக்கா, இந்த குழந்தை எங்கேயோ ஒரு வேடுவச்சேரியில வளர்ந்தது, காட்டுல தான் இத்தனை நாள் வரைக்கும் இருந்தது, நாட்டு நடப்பே ஒண்ணுமே தெரியாது இருந்தது. அதோட இல்லாத யாரோ ஒரு மகரிஷி சொன்னார், இந்த குழந்தை தான் உன்னுடைய குழந்தையாக இருக்கணும்னு ஒரு அடையாளங்களை கொண்டு சொன்னதுனால ராஜாவும் அதை ஏத்துண்டார். ஏத்துண்டதோட மாத்திரமில்ல, தன்னுடைய ராஜசபையிலையும் ஒரு இளவரசனை உட்கார்ந்துக்க வேண்டிய இடத்துல அந்த இடத்துல உட்காத்தியும் வச்சுட்டோம். உட்காத்தி வச்சதோட மாத்திரமில்ல, அந்த ராஜா என்ன பண்றாருனாக்க, சாமந்தரான நடத்துகிற சார்வபௌமன் தன் சாமந்தரானவர்கள் எல்லாரும் இக்குமாரனை சத்கரிக்கும்படி பண்ணுமா போலே. இந்த சிற்றரசர்கள் எல்லாரிடத்திலையும் சொல்லி, நான் இந்த குழந்தைய நான் வந்து என்னுடைய குழந்தை தான் இது, நான் இந்த குழந்தைய நான் ஏத்துன்ட்டேன், ஏத்துன்ட்டதோட மாத்திரமில்ல என்னுடைய குழந்தை இதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை, இவனேதான் ஆளப்போகின்றவன், இவன்தான் யுவராஜா. ஆகையால ஒரு யுவராஜாவுக்கு என்னென்ன சத்காரம் பண்ணணுமோ சிற்றரசர்கள் அவர்கள் அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு காட்டுல வேடுவச்சேரியில இருந்த குழந்தைக்கு, நாளைக்கு வாடச்சேரியில இருந்த குழந்தைக்கு நான் வந்து சந்திங்க எல்லாரும் சத்காரம் பண்ணணும் என்று நியமனம் பண்ணார். அந்த ராஜா நியமனம் பண்ற போல தனக்கு அந்தரங்கர்களான அச்சிராதி புருஷர்களை இட்டு, இப்ப என்ன அச்சிராதி மார்க்கத்தினால போயிட்டு இருக்கோம், பகல் ஒளி நாள் உத்தராயணம் ஆண்டு என்றெல்லாம் ஒவ்வொரு இடமா தாண்டி தாண்டி போயிட்டு இருக்கச்சே, அந்தந்த தேசத்துக்கு அதிபதியாக இருந்திருக்கிற அந்த தேவதைகள்லாம் இவருக்கு பெருமாள் எழுந்தருளினா எப்படி எல்லாம் அவருக்கு பூஜை பண்ணுவாளோ அதே மாதிரி ராஜகுமாரனுக்கு செய்யக்கூடிய சேவைகள் எல்லாவற்றையும் செய்ய வேணும்னு பெருமாள் நியமிக்கிறாராம். அந்தரங்கர்களான அச்சிராதி புருஷர்களை இட்டு தம் தாம் எல்லைகள் தோறும் இவனை எதிர்கொண்டு உபச்சரிக்க பண்ணுவதுவும் அப்படின்னார். ஒரு பிரபன்னன் இந்த சரீரத்திலேருந்து கிளம்புறான்னாக்க, இப்ப சந்திரலோகத்துக்கு வரான்னா சந்திரலோகத்தினுடைய ஆரம்ப எல்லையில சந்திரன் வந்து காத்துட்டு இருப்பான், இவரை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறது. அங்க சந்திரலோகத்துல என்னென்ன விசேஷமான உபச்சாரமோ அத்தனை உபச்சாரத்தையும் பண்ணி அந்த சந்திரலோகத்துக்கு அப்புறமா அடுத்த லோகத்துல இருக்கக்கூடியது சூரியலோகமோ எந்த எந்த லோகமோ அந்த லோகத்துக்கு எல்லை வரைக்கும் கொண்டு விடுற, இதுதான் இங்க சுவாரஸ்யம். அப்ப இந்திரலோகத்துக்கு போனா இந்திரன் எல்லையில வந்து ரிசீவ் பண்ணிப்பான். உபச்சாரங்கள்லாம் முடிஞ்ச பிற்பாடு இந்திரலோகத்திலேருந்து பிரம்மலோகத்துக்கு போனோம்னா பிரம்மலோகத்தினுடைய ஆரம்பம் இருக்கிற எல்லை வரைக்கும் இவனை கொண்டு போவான். அங்க பிரம்மலோகத்திலேருந்து பிரம்மா ரிசீவ் பண்ணிப்பார். இப்படி அச்சிராதி புருஷர்களை இட்டு தம் தாம் எல்லைகள் தோறும் இவனை எதிர்கொண்டு உபச்சரிக்கும்படி, இப்படிப்பட்ட மகாத்மா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காகவே ஏற்பட்டவர்கள், அவர்கள் நம்முடைய தேசத்துக்கு வரார்களே என்று அவர்களிடத்துல ஒரு விசேஷமான ஒரு பரிவோட கூட இவாளிடத்துல இவாளுக்கு உபச்சாரம் பண்ணுவார். சர்வே ஏஸ்மை தேவா பலிமாவகந்தி வேதம் சொல்றது. இதே ஜீவாத்மா இந்த லோகத்துல இருக்கச்சே, பூமியில இருந்துட்டு இருக்கச்சே, கர்மலோகத்துல இதுல இருக்கச்சே, இந்த தேவதைகள் எல்லாருக்கும் அவ
ஆகுதி எல்லாம் பண்ணி அவளுக்கு பலி கொடுத்தா, அவளுக்கு உபச்சாரம் பண்ணா. ஆனா இவர்கள்லாம் பிரபன்னர்களாக ஆன பிறகு எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணி இவர்களுக்கு மோட்சம் சித்தம்னு ஆன பிற்பாடு எல்லா தேவதைகளும் இவர்களுக்கு உபச்சாரம் பண்றாங்க. இப்படி உபச்சாரம் பண்றது யாரால நடக்கிறதுன்னு கேட்டோம்னாக்க, எதிர்கொண்டு உபச்சாரம் பண்ணும்படி செய்யறதுன்னா எம்பெருமான் பண்ணக்கூடிய, பெருமாள் பண்ணக்கூடிய ஒரு உபகாரம். இந்த உபகாரத்தை முதல்ல சொல்லி சொல்றார் தெரியான காலத்துல. ஆகையால இங்கேந்து கிளம்பச்சே யாருமே முகம் சொல்லிக்காத நம்மளுக்கு ஒரு பெரிய உபகாரம் பண்றா இவாளுக்கு, அதாவது இந்த பிரபன்னாளுக்கு. அங்கங்க தன்னுடைய அந்தந்த தேவதைகள் எல்லாரும் தன் தன் தேசத்துல ஒரு உபச்சரிக்கிறதுன்றது இருக்க, இந்த விசேஷத்தை ஏற்படுத்தினது பெருமாள் பண்ற உபகாரம் என்பதை முதலாக அருளி செய்கிறார். இப்படி மற்றும் பல உபகாரங்கள் உள்ளன. அந்த உபகாரங்கள் எல்லாம் அடுத்த காலக்ஷேபத்துல பார்க்கலாம். எம்பெருமான் பண்ற உபகாரங்கள்னால நிச்சயம் நமக்கும் ஒரு ஓய்வதற்கு வழி ஏற்படுகின்றது. இதை சதா நாம நினைச்சுண்டு அவரையே தியானிச்சென்று இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.